Hi friends, I am Karthik Dhuruvam Academy la irundhu. Okay, number 9th new book Tamil la vandu pathina 7th lesson vandu paathutirukom. 7th lesson la irukkakoodiya thunai paada pogudhu dhaan paakaporum. Seringla sandai abingira thunai paada pogudhu dhaan paakaporum. அதாவது சந்தை அப்படிங்கிறது அந்த காலத்துல மாட்டு வண்டி கட்டிட்டு சரிங்களா மாட்டுக்கு வந்து கழுத்து மணி எல்லாம் கட்டிட்டு ஒரு திருவிழாவுக்கு போற மாதிரி போவாங்க சரிங்களா. அந்த சந்தைக்கு போறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாவுக்கு போற மாதிரி போவாங்க. அதே மாதிரி அந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையா பொருட்களை வாங்கக்கூடிய வியாபாரியும் சரி அந்த விற்பவரும் சரி ஒரு உறவு வந்து வளர்ந்துருக்கும் சரிங்களா. நம்ம அப்பா வந்து அதே கடையில வாங்கியிருப்பாங்க, நம்ம தாத்தா அதே கடையில வாங்கியிருப்பாங்க, நம்மளும் அதே கடையில வந்து வாங்குவோம். அது மாதிரி நம்ம வியாபாரிக்கும் நமக்கும் அந்த வியாபாரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவு முறை வந்து ஒரு சொந்தக்கார மாதிரி ஒரு உறவு முறை வந்து நீடிச்சிட்டு இருக்கும். அது மாதிரியான சந்தையெல்லாம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல அந்த சந்தை மரபு வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்தையை பத்தி தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. அந்த கால சந்தை வந்து எப்படி இருந்தது, இந்த காலத்துல சந்தை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கதையை பொறுத்தவரை மூணு பேர் தான் சரிங்களா. பெரியவர் தணிகாச்சலம், அவருடைய பேரன் வந்து மூர்த்தி, பேத்தி வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனா சரிங்களா. பெரியவர் தணிகாச்சலம் வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சோலை கிராமத்துல இருந்து புதுச்சேரிக்கு அவருடைய மகள் வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு சரிங்களா. அவருடைய மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க, மூர்த்தி கீர்த்தனா சரிங்களா. இவர் வந்து தாத்தா சரிங்களா. ஓகே, இந்த மூணு பேரை வச்சுதான் அந்த கதை வந்து போக போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, தாத்தா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காரு சரிங்களா. தணிகாச்சலம் வந்து வந்திருக்காரு. உடனே கீர்த்தனா வந்து தாத்தாட்ட சொல்றாங்க, எங்க ஊர்ல வந்து புதுசா மால் திறந்துருக்காங்க தாத்தா, வாங்க போய் பாக்கலாம். உடனே தாத்தா சொல்றாரு, மால்னா என்னவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அங்க வந்து எல்லா பொருளுமே இருக்கும், குண்டூசியில இருந்து கம்ப்யூட்டர் வரை எல்லாமே அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை தாத்தா வந்து அப்படின்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய நாலங்காடி அல்லங்காடி மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வந்து மூர்த்தி வந்து நாலங்காடி அல்லங்காடினா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதாவது பகல்ல செயல்படும் கடை வீதிகள் வந்து நாலங்காடின்னு சொல்லுவாங்க, இரவுல செயல்படும் கடை வீதிகள் வந்து பாத்தீங்கன்னா அல்லங்காடின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அதுக்கு வந்து மூர்த்தி வந்து என்ன சொல்றான்னா, தாத்தா நீங்க வந்து கடையை வந்து சொல்றீங்க, கடை வீதிகளை சொல்றீங்க, நான் வந்து மால்னா அந்த மாலில் வந்து எல்லாமே கிடைக்கும், நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும், திரைப்பட அரங்கு இருக்கும், உணவகம் இருக்கும், நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த மாலில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து தாத்தா வந்து அப்போ அந்த காலத்தில் சந்தையாக இருந்தது தான் அப்போ மாலாக மாறி இருக்கும் போல அப்படின்னு சொன்னோன்னா, மூர்த்தி வந்து சந்தையா, சந்தைன்னா அப்படியே சந்தைன்னா என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி மூர்த்தி கேட்குறான். அதுக்கு தாத்தா வந்து அந்த காலத்தில் வேட்டையாடி தான் வந்து மனிதர்கள் வந்து சாப்பிட்டாங்க, அவங்க அவங்களோட உணவு தேவையை வந்து அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா. அவங்கவுங்களே வேட்டையாடி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாகரிகம் வந்து வளர்ந்தது, அதுக்கப்புறம் பண்டமாற்று முறை வந்தது, அதுக்கப்புறம் தான் பணம் வந்தது சரிங்களா. இது மாதிரி தான் சந்தையெல்லாம் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாரு தாத்தா. உடனே பண்டமாற்று முறைன்னு என்ன தாத்தா அப்படின்னு சொன்னோன்னா, நம்மள்கிட்ட இப்ப தேவையான பொருள் வந்து இருக்கு சரியா, ஒரு சில பொருள் வந்து நம்மள்கிட்ட இல்லை ஆனா இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கு. அப்ப நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவா இருக்கிற பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறது சரிங்களா. பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள்கிட்ட விளைஞ்ச நிலத்துல காய்கறி கீரை தானியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராம சந்தையில வந்து கொண்டு வந்து வைப்பாங்க சரிங்களா. அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பாங்க சரிங்களா. இது மாதிரிதான் அந்த பண்டமாற்று முறையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் கீர்த்தனா வந்து தாத்தாவை பார்த்து, அங்க பாருங்க தாத்தா விளம்பர படம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் எல்லாருமே விளம்பரத்தை தான் நம்புறாங்க சரிங்களா. ஒரு பொருள் விற்கணும்னா அந்த விளம்பரம் இல்லைன்னா அந்த பொருளே வந்து விற்காது, அந்த அளவுக்கு விளம்பரம் வந்து பாத்தீங்கன்னா பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல மனிதர்களை நம்பினாங்க, ஆனா இந்த காலத்துல எல்லாருமே வந்து விளம்பரத்தை தான் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி வந்து கேட்கிறான், தாத்தா முன்னாடி சந்தைன்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா கிராம சந்தைன்னு சொல்றீங்க, எனக்கு புரியல கிராம சந்தைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னா, உள்ளூர்லேயே விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ளூர்லேயே காய்கறி தோட்டம்லாம் வச்சிருப்பாங்க. அந்த விவசாயி வந்து என்ன பண்ணுவாரு, அவருக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கிட்டு மீதம் இருக்கிற பொருட்களை வந்து என்ன பண்ணுவாரு, சிறிய அளவுல வந்து விற்பாரு சரிங்களா. அந்த சிறிய வணிக செயல்பாடு தான் வந்து கிராம சபை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி கேட்கிறான், சந்தையில வந்து என்னெல்லாம் தாத்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு தாத்தா வந்து எல்லாமே வாங்கலாம், கடுகு சீரகம் உணவு தானியம், அதுக்கப்புறம் கோழி ஆடு மாடு குதிரை கண்ணாடி சீப்பு எல்லாமே நம்ம சந்தையில வாங்கலாம், காய்கறி தானியம் எல்லாமே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மூர்த்திகிட்ட வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி வந்து கேட்கிறான், ஏதாவது ஆடு மாடெல்லாம் கூட வந்து சந்தையில வந்து விற்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தாத்தா வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து தேவைப்படுது அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு தான் பொருள் வந்து வாங்க முடியும், அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட ஆடோ மாடோ அது மாதிரிதான் இருக்கும், அதனால அதை கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குவாங்க. அதனால மாட்டு சந்தை ஆட்டு சந்தைலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா எடுத்துக்கிட்டா மதுரை பக்கம் மாட்டு சந்தையை மாட்டு தாவணின்னு சொல்லுவாங்க சரியா. தாவணினா சந்தன் அர்த்தம் சரியா. இப்போ வந்து மதுரை பேருந்து நிலையத்த மாட்டு தாவணின்னு சொல்றாங்கல்ல, ஒரு காலத்துல அங்க மாடெல்லாம் விற்கக்கூடிய இடமா இருந்ததுனாலதான் அது மாட்டு தாவணின்னு சொல்றாங்க சரியா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு.
அதுக்கப்புறம் கீர்த்தனா வந்து கேட்குறான், கிராம சந்தையை பத்தி எனக்கு சொல்லு தாத்தா, எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து தாத்தா சொல்றாரு, கலை கூத்தும் பொம்மலாட்டமுமா ஒரு திருவிழா கணக்குல இருக்கும், அந்த கிராம சந்தை வந்து திருவிழா மாதிரி இருக்கும், நம்ம சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்க்கலாம், நம்மளோட உறவினர்களை வந்து பார்க்கலாம், அதே மாதிரி ஆண் பெண் பேதம் இல்லாம எல்லாருமே வந்து அந்த சந்தையில வந்து எந்த ஒரு சண்டையும் இல்லாம எந்த ஒரு ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாருமே பொருட்களை வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சொன்னா வேடிக்கையா இருக்கும், ஒரு மாடை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா சும்மா கையில துண்டை போட்டு நம்ம பேரம் பேசி வாங்குவாங்க, அது மட்டும் இல்லாம மாட்டோட வயசை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட கொம்பு பல்லு வால் திமில் எல்லாம் பார்த்தே அவங்க வந்து வயசை சொல்லிடுவாங்க, அந்த அளவுக்கு திறமையா அவங்க வியாபாரம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து தஞ்சாவூர் சந்தையில மாட்டை வாங்கிட்டு நம்ம ஊருக்கு நடந்தே வந்தேன் அப்படின்னு சொல்லி தாத்தா பெருமையா சொல்றாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி கேட்கிறேன், ஆடு மாடெல்லாம் மட்டும்தான் வந்து சந்தையெல்லாம் விற்பாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு தாத்தா சொல்றாரு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சந்தை வந்து பேர் போனது அப்படின்னு சொல்லி, மணப்பாறை அப்படின்னு சொன்னோம்னா மாட்டு சந்தை, ஐயலூர்னா ஆட்டு சந்தை, ஒட்டசத்திரம்னா காய்கறி சந்தை, நாகர்கோயில்னா பூச்சந்தை, ஈரோடுனா ஜவுளி சந்தை, கடலூருக்கு பக்கமா இருக்கிற கராமணி குப்பம்னா கருவாடு சந்தை, நாகப்பட்டினம்னா மீன் சந்தை, இப்படி தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தைகளுக்கு வந்து பேர் போன ஊர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி கேட்குறான், வணிக வளாகங்களுக்கும் கிராம சந்தைக்கும் என்ன தாத்தா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது நவீன சந்தை அப்படின்னா உற்பத்தி செய்கிறவன் ஒருத்தன், பொருளை மொத்தமாக வாங்குறவன் ஒருத்தன், சரியா அதை சில்லறையாக விற்கிறவன் ஒருத்தன், இது மாதிரி நிறைய இடைத்தரகர்கள் வந்து இருப்பாங்க, அதனால் என்ன ஆகுது விலைவாசி வந்து அதிகமாகுது. இதுவே வந்து கிராம சந்தையில் யார் வந்து அந்த பொருளுக்கு சொந்தக்காரனோ அவன் தான் அந்த பொருளை விற்பான், அப்போ அவனுக்கு தேவையான காசு எவ்வளவோ அதை வச்சு கொஞ்சமா தான் காசு கூட சொல்லி அந்த பொருளை வந்து விற்பான். அப்ப அந்த வியாபாரி விற்கிறான் பாரு, அவனுக்கும் வந்து தேவையான பணம் வந்து கிடைச்சிரும், அந்த அந்த பொருளை வந்து வாங்குறான அவனுக்கும் காசு கம்மியான விலையில அவனுக்கும் அந்த தேவையான பொருள் வந்து கிடைச்சிரும். அப்ப ரெண்டு பேருக்குமே வந்து மனசு நிறைவோட அந்த பொருளை வந்து விற்கிறவனும் சரி வாங்குறவனும் சரி மனசு நிறைவோட போவாங்க, அதுதான் கிராம சந்தைக்கும் நவீன சந்தைக்கும் நான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி வந்து கேட்குறான், எதாவது சந்தை கடையில் வந்து சத்தம் கேட்குதுல்ல, அந்த சத்தமும் மாலில் கேட்குற சத்தமும் ஒன்று தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, சந்தை கடையில் வந்து சத்தம் தான் இருக்கும், ஆனால் இது மாதிரி இறைச்சல்லாம் இருக்காது. சந்தை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு கல்யாண வீட்டில் போனோம்னா எப்படி நம்மளை வரவேற்பாங்களோ அதே மாதிரி சந்தை கடையில் நம்மளை எல்லாரும் வரவேற்பாங்க, அந்த அளவுக்கு சந்தை கடையில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் வந்து பேச்சு வராது, அந்த பேச்சு வராத குழந்தைய கூட நம்ம அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா அந்த சந்தையில அவங்க அழைக்கிறாங்கல்ல வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்கல்ல, அந்த வார்த்தைகள்லாம் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும், அதை வந்து அந்த குழந்தைகள் வந்து காது கொடுத்து கேட்கும், அதனால அந்த குழந்தைகளால சீக்கிரம் கூட பேச முடியும், அந்த அளவுக்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசுற வார்த்தைகள் வந்து அந்த குழந்தைகள சீக்கிரம் எடுத்துக்க முடியும், அந்த வார்த்தையை வந்து எடுத்துக்க முடியும், சீக்கிரம் அதால பேச முடியும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அதுக்கப்புறம் கீர்த்தனா வந்து சொல்றா, ஒவ்வொரு பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் எல்லாம் போட்டிருப்பாங்க தாத்தா, அதுக்கு தகுந்தப்பல நம்ம வாங்கிக்கலாம், எந்த எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்காடினால வந்து பல பேருக்கு வேலையெல்லாம் கிடைக்குதுல்ல தாத்தா அப்படின்னு சொல்லி மூர்த்தி சொல்றான். அதுக்கு தாத்தா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படி சொல்ல முடியாது, நிரந்தர பணியாளர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருப்பாங்க, தற்காலிக பணியாளர் தான் வந்து அதிகமா இருப்பாங்க, ஏன்னா அந்த இடத்துக்கு உண்டான இடம் மதிப்பு, அது இல்லாம அந்த கண்காணிப்பு கட்டமைப்பு வசதி அதுக்கெல்லாம் வந்து அதிகமா செலவாகும், அதனால அவங்களுக்கு தற்காலிக வேலை தான் கொடுத்துருப்பாங்க, அதனால வேலை வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கிறதா நம்ம இதனால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மூர்த்தி சொல்றான், என்னதான் வந்து நம்ம இந்த காலத்துல வந்து பொருட்கள்லாம் வாங்கினாலும் அந்த காலத்துல சந்தையில மக்கள்லாம் வந்து பணத்தை விட மனிதர்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி மூர்த்தி சொல்றான். அதுக்கு அம்மாவும் வந்து, ஆமா அந்த காலத்துல சந்தையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எல்லாருமே வந்து மனிதர்களை மனிதர்களாக மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது. சரிங்களா, அதே மாதிரி நம்ம இதுவரையும் பார்த்தது நைன்த் நியூ புக் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் லெசன் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதெல்லாம் நம்மளுடைய துருவம் அகாடமியோட பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.